Hi friends, welcome to Janu and Nethu's Home Corner. In our channel, we will cooking video. We will see a recipe. Hyderabad Special Gunti Onkai Gravy. Brinjal Gravy. So, Hyderabad Gunti Onkai Gravy. This is all Kalyana wheat. அதை செய் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல கத்திரிக்காய் எடுத்துக்கிறலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காயோட காம்பை வெட்டக்கூடாது. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷல். முனியில் லைட்டாக பார்த்திங்கன்னா வெட்டிட்டு, அங்கே ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதை மட்டும் வெட்டிட்டு இப்படி நாளாக பார்த்திங்கன்னா வெட்டிக்கிறணும். ஸோ வெட்டிட்டு நம்ம தண்ணியில் ஊறப்போடணும். இது என்ன தண்ணின்னு பார்த்திங்கன்னா, அரிசியை நம்ம கழுவிட்டு நம்ம தண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியில் போடுங்க. அது இந்த கிரேவியோட இன்னொன்று ஸ்பெஷலும் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தான். இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஊற போட்டுடுங்க. நல்லா இப்படி நாலு நாளாக கட் பண்ணி எல்லாமே நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியில் போட்டுடணும். நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறலாம். பேனில் பார்த்தீங்கன்னா தேங்காவை நல்லா பார்த்தீங்கன்னா வறுக்கணும். ஹைதராபாத்லாம் பார்த்திங்கன்னா காய வச்ச தேங்காவை போடுவாங்க. நம்ம காய வச்ச தேங்காவையும் போடலாம், அப்போ இல்லைனா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டும் போடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கசகசா ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா சேர்த்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். வெள்ளை எள்ளு, ஒயிட் எள்ளு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூனுக்கு பார்த்திங்கன்னா சேர்த்துடலாம். நிலக்கடலை பருப்பு பார்த்திங்கன்னா சேர்த்துடலாம். ஒரு பவுல் அளவுக்கு பார்த்திங்கன்னா சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு ஒரு 10 பார்த்திங்கன்னா சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கிறலாம். ஒரு அன்னாச்சி பூ. பட்டை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன 2 பீஸ் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். ஒரு 4 வெள்ளைப்பூடையும் பார்த்திங்கன்னா கூட சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கின ஜிஞ்சர், இஞ்சி, அப்புறம் புளி தண்ணியையும் சேர்த்துறலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தேங்காவை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பார்த்திங்கன்னா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதை எல்லா பக்கமும் நல்லா எடுத்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். ஸோ நல்லா வலுவலுன்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறணும்.
பாருங்கள். இப்போ நம்ம எப்படி சூப்பராக அரைச்செடுத்துட்டோன்ட்டு ஸோ இன்னும் நல்லா வலுவலு நம்ம அரைச்செடுத்துட்டோம். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இந்த மசாலாஸ் எல்லாத்தையும். இதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காய்க்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டை கீழே வச்சுட்டு நல்லா உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டஃப் பண்ணி விடுங்க கத்திரிக்காவை. நல்லா வெளியெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா கத்திரிக்காயிலுமே இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டு வச்சிடலாம். நம்ம எல்லா கத்திரிக்காயிலுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறலாம். நம்ம பேன் நல்லா சூடேறட்டும். பேன் நல்லா சூடினதுக்கப்புறமா ஒரு 4 to 5 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துடுங்க. இந்த கிரேவிக்கே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா எண்ணெயில் வந்து கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணுவோம், வறுப்போம். அதனால் கொஞ்சம் சேர்த்தே பார்த்திங்கன்னா எண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம சூடினதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு ஹைதராபாத்தில். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போயுமே கத்திரிக்காயை வந்து புளிக்குழம்பு மாதிரி வைப்போம், சாம்பாரில் போடுவோம், இந்த மாதிரி யாருமே நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து வறுக்கணும். ஸோ நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ நம்ம ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது, உங்களுக்கு தெரியுதா நல்லா? ஸோ இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கிறணும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணது போக, பெரட்டி வச்சது போக மசாலாஸ் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த மசாலாவை நம்ம கத்திரிக்காய் கூட சேர்த்துடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா வந்து கலக்கி விடுங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா பார்த்திங்கன்னா ரெடி ஆகட்டும். நல்லா கிரேவி ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆகணும். பாருங்கள் நல்லா வந்து கொதிக்குது.
ஸோ ஒரு திக்னஸ் லைட் திக்னஸாக இருக்கிறப்பே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அங்கே எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி திக்னஸாக இருக்கிறப்பே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேனில் வந்து பிரியாணி இலையை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கூட சேர்க்க போகிறோம். இதை நீங்கள் நம்ம எல்லாமே அரைக்கிறப்பயே பார்த்திங்கன்னா சேர்த்துடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கடைசியில் கூட தாளித்து போட்டுக்கிறலாம். இறக்க போகிறப்ப கொஞ்சம் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுடலாம். ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். ஏன்னா நல்லா சூடினதுக்கப்புறமா பிரியாணி இலையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறலாம். ஒரு ரெண்டு இலையை பார்த்திங்கன்னா போட்டுடலாம். நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இலைய பிரியாணி இலைய. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கிரேவி கூட சேர்த்துடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். குழம்பு நம்மளுக்கு சூப்பராக, குழம்பு இல்லை கிரேவி, ஹைதராபாத் ஸ்பெஷல் பிரிஞ்சால் கிரேவி, கத்திரிக்காய் கிரேவி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் வந்து தோசை, இட்லி, மதியானம் சாப்பாடுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பவுலை வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து ஹைதராபாத் ஸ்பெஷலான குத்திவோன்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.